மருத்துவ படிப்பை உறுதி செய், விலக்களித்திரு. தவறான மருத்துவ கொள்கையால் நீட்டின் பெயரால் மாணவர்களை மத்திய மாநில அரசுகள் படுகொலை செய்து வருவதை இந்திய மாணவர் சங்கம் உண்மையாக கண்டிக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 8 மாணவிகள், 2 பெற்றோர்கள் என 10 நபர்கள் தமிழகத்தில் மத்திய மாநில அரசுகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலைக்கு இந்த 2 அரசுகளுமே பொறுப்பு என குற்றம் சாட்டுவதோடு, பொதுவாக நீட் தேர்வு தமிழகத்திற்கு தேவையில்லை என அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் மாணவர்களும் தொடர்ந்து போராட்ட களத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம். பொதுவாக இந்த நீட் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அது மட்டுமல்ல, பாராளுமன்ற நிலைக்குழுவில் விளக்கு கேட்கக்கூடிய மாநிலங்களுக்கு விளக்களிக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் மருத்துவ சேர்க்கையில் மாநில அரசுகள் தலையிடுவதற்கு மாநில அரசு மட்டுமே தலையிட முடியும் என உத்தரவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் 2 தீர்மானங்கள் போடப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் மத்திய அரசு கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பதோடு மாநில உரிமையை பறிக்கக்கூடிய வேலையாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2017 அனிதா, 2018 புதுச்சேரியுடைய சிவசங்கரி பிரதீபா, அதே போல திருச்சியை சேர்ந்த யுவஸ்ரீ, அது மட்டுமல்ல இந்த ஆண்டு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய மாணவி, நம்ம ராமநாதபுரத்தை சேர்ந்த திருவாடனையைச் சேர்ந்த மாணவி சந்தியா உள்ளிட்டு தற்பொழுது ரிதிஸ்ரீ, வைசியா, மோனிசா உள்ளிட்டு 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 பேருடைய கொலைக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக பொறுப்பேற்றுக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் மாணவர்களை மன ரீதியாக, உளவியல் ரீதியாக தேர்வினுடைய பரிசோதனை என்ற அடிப்படையில் அவர்களை துன்புறுத்தக்கூடிய வேலையும் செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடை மத்திய அரசு வஞ்சிக்கிறது. தற்பொழுது 3 குடும்பங்கள் இறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுடைய குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவதோடு நீட் தேர்வை ரத்து செய்யணும். தமிழ்நாட்டை பொறுத்தளவு அதிமுகவும் திமுகவும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் அதிமுகவை பொறுத்தளவு நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. திமுகவை பொறுத்தளவு ரத்து செய்யப்படும் உட்பட அவங்க அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் மாணவர்களாகிய நாங்கள் எல்லாம் விரும்புகிறது என்னன்னா, உடனடியாக எப்படி தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் திமுக தலைமையில் ஸ்டாலின் தலைமையில் ஒருங்கிணைந்து இன்னைக்கு நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு 39 இடங்கள்லையும் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த அரசியல் கட்சிகள் ஸ்டாலின் உள்ளிட்டு களத்திற்கு வர வேண்டும் மாணவர்களுக்கு ஆதரவாக. தேர்தலுக்கு எப்படி வந்து எல்லாரையும் வந்து ஒருங்கிணைத்து நின்றார்களோ அதே போல் இந்த போராட்ட களத்திற்கு வரணும். அப்படி வந்து போராட்ட களத்திற்கு வரலைன்னா உண்மையிலே இந்த கொலையில் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வோம் என சொல்லி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 39 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இதில் பங்களிப்பு இருக்கிறது என்கிற இந்திய மாணவர் சங்கம் குற்றம் சாட்ட விரும்புகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திற்கு அடிமை அரசாக இல்லாமல் உடனடியாக தேர்தல் அறிக்கையில் சொன்னது மட்டுமல்லாமல் மக்கள் நல, மாணவர் நல அரசாங்கமாக இருந்தால் உடனடியாக 3 மாணவிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த மாணவிகள் மீது, அக்கறை உள்ள அரசாங்கம் இருந்தால் உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான தாங்கள் தங்களுடைய சட்டமன்றத்தில் போடப்பட்ட 2 தீர்மானங்கள் என்னாச்சுங்கிறதாவது வாய் திறந்து முதலமைச்சர் கேட்கணுங்கிற இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை இந்திய மாணவர் சங்கம் இன்றைய தினம் சென்னையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு, இங்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் போராட்ட களத்திற்கு வர வேண்டும் என்ற அறைகூலோடு இன்றைக்கு நாங்கள் களத்திற்கு வந்திருக்கிறோம். நிச்சயமாக தீர்வு இல்லை எனில் இந்த போராட்டம், கடந்த ஆண்டு இந்திய மாணவர் சங்கம் போராட்டம் நடத்தினுடைய விளைவாக 50 மாணவர்கள் மத்திய சிறைகளில் புழல் ஜெயில் உள்ளிட்டு இந்திய மாணவர் சங்கத்தினர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் ஜெயிலுக்கு பயப்படல. தமிழ்நாட்டினுடைய அடுத்த தலைமுறைக்கான மருத்துவ கனவை நிச்சயமாக பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் இந்திய மாணவர் சங்கம் இந்த ஆண்டு போராட்ட களத்திற்கு வரும் என்பதனை இந்த போராட்ட களத்தில் இருந்து அனைவருக்கும் தெரிவிப்பேன். மாரியப்பன், இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில செயலாளர். ஓகே.
Thank you.